Hello everyone, Holy Cross College is happy to announce on this World Hearing Day, free hearing screening camp for children and adults. Make use of this opportunity and benefit from it. Thank you. Mummy, na poi velaadren. Seri da poi velaandidrom. Nee ippo dhaan inge vandirukingala park? Evlo maasam? 7 maasam. Seri. காது கேக்கும் கருவிங்க. பாப்பாக்கு வந்து கொஞ்ச நாள் காது கேட்காம இருந்துச்சு, அதனால தாங்க அது போட்டோம். என்னங்க ஆச்சு? என் லைஃப்ல ஒன்று நடந்துச்சுங்க. பாப்பாக்கு வந்து 1.5 வயசு இருந்துச்சா, அப்போ நான் வந்து குக்கரை வச்சுட்டு துணி துவைக்க போயிட்டேன். பாப்பா அப்போ நல்லா தூங்கிட்டு தான் இருந்தா, திடீர்னு குக்கர் வெடிச்சிருச்சு. பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க சத்தத்தை கேட்டு. ஆனால் பாப்பா வந்து சுத்தமாக வந்து முழிக்கவே இல்லை, அப்படியே இப்போ தூங்கிட்டு இருந்தா. என்ன பாப்பாக்கு வந்து எல்லா செவித்திறன் டெஸ்ட் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ பொதுவாக எப்படி சத்தம் வந்து உள்ளே போகுதுன்னு பார்க்கலாமா? இது வெளிக்காது, இது வந்து நடுக்காது, இது வந்து உள்காது. வெளிக்காதுலேருந்து எப்படி சத்தம் உள்ளே போகுது அப்படின்னா, இது வழியாக போகும், இது வழியாக போய் இங்கே தான் நம்ம ஜவ்வு இருக்கும். இது வந்து அசையும், இது பக்கத்தில் இருக்க மூணு எலும்பும் சேர்ந்து அசையும். இது பக்கத்தில் இங்கே நத்த வடிவில் இருக்குது பாருங்க, இதுக்குள்ளே சத்தம் போகும். இங்கேருந்து நரம்பு, நரம்புலேருந்து டேரெக்டாக நம்ம மூளைக்கு போயிடும். இப்படி தான் வந்து நம்மளோட சத்தம் எல்லாமே நம்மளுக்கு வந்து கேட்கும். அடுத்து இது வந்து நரம்பை டெஸ்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு டெஸ்ட்டு. அதுலேயுமே பாப்பாவுக்கு நார்மல் தான் வந்திருக்கு. இப்போ நீங்கள் வந்து இப்போதைக்கே வந்து பாப்பா நார்மல் தான், ஒரு 6 மாதம் கழித்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணணும். பாப்பாவோட பேர் என்ன? காவியா. வயசு? 2 வயசு. பாப்பாக்கு என்ன பிரச்சனை நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? பாப்பாவுக்கு 2 வயசு ஆயிடுச்சு, ஆனா இன்னும் வந்து பாப்பா அம்மான்னு சொல்ல என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாலும் திரும்பவே மாட்டேன். நீங்க சொந்தத்துக்குள்ளே மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா? பாப்பா குழந்தை பிறக்கும் போது அவங்களோட எடை எவ்வளவு? 2.4 தான். டாக்டர் சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே பிறந்துட்டாங்களா இல்ல கரெக்டா? 7 மாசம். கண்ணாடி பெட்டிக்குள்ள எதுவும் வச்சிருந்தாங்க பாப்பாவ? வச்சிருந்தாங்க ஒரு 20 நாள். பாப்பாவுக்கு வந்து நடுக்காது செக் பண்ண போறோம், எப்படி இருக்குதுன்னு. பாப்பா வந்து தலையை அசைக்க கூடாது, எச்செல்லாம் முழுங்க கூடாது, நேரா உட்காந்துருக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து காதுக்கு எடுக்க வேண்டிய டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டுமே இப்போ பண்ணியாச்சு. பொதுவாக இப்போ சத்தம் எப்படி உள்ள போகுதுன்னு நம்ம முதல்ல பார்ப்போம். பாருங்கம்மா, இது வெளிக்காது, இது நடுக்காது, இது உள்காது. இதுக்குள்ளே எப்படி சத்தம் போகும் அப்படின்னா, அந்த வெளிக்காது வழியாக போய் இங்கே ஒரு ஜவ்வு இருக்கும், இது அசையும். அசைஞ்சு பக்கத்தில் இருக்க மூணு எலும்பும் அசையும். அப்புறம் இந்த நத்த வடிவில் இருக்குது பாருங்களேன், இந்த இடத்துக்குள்ளே சத்தம் போகும். இங்கேருந்து நரம்புக்கு போய் நரம்புலேருந்து நம்ம மூளைக்கு போகும். இப்படி தான் நம்ம நார்மலாக கேட்குறோம், சரிங்களா?
இப்போ பாப்பாக்கு வந்து நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூணு காதையுமே செக், இந்த மூணு பகுதியுமே நம்ம வந்து செக் பண்ணியிருக்கோம். அதில் சில டெஸ்ட்லாம் பண்ணியிருக்கோம். அது என்ன நான் இப்போ நான் சொல்கிறேன் சரிங்களா? இந்த டெஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு சத்தம் கொடுப்போம். ஒரு சத்தம் கொடுத்தா அந்த குழந்தை வந்து திரும்பி பார்க்கணும். அதில் வந்து நம்ம பாப்பா வந்து திரும்பி பார்க்கல. 10% வந்து தான் பாப்பாவால் கேட்க முடியுது. பாப்பா பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சத்தம் மட்டும்தான் அவங்க, அது மட்டும்தான் அவங்களுக்கு கேட்குது. அதுவும் கூட சில சமயத்தில் கேட்கல. நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த குக்கர் வெடிச்ச அந்த சத்தத்தில் தான், அது கூட பாப்பாக்கு வந்து கேட்கல. இப்போ வந்து அதிகப்படியான சத்தம்னா எதுக்கு எதுக்கு தான் தேவை அப்படின்னா, இந்த ஏரோப்ளைன் ட்ரெயின் போகிற சத்தம்லாம் இருக்குங்கல்ல, அதெல்லாம் நம்ம பேச்சுக்கு தேவையில்லை. பேச்சுக்கு வந்து எவ்வளோனா நாங்கள் வந்து டிபின்னு சொல்லுவோம், 50 dB தான் நம்ம பேசுறதுலாம் கேட்கும். அதெல்லாம் நம்ம பாப்பா கேட்கல. அது கம்மியாக இருக்கிறது எந்த சவுண்டுமே பாப்பா கேட்கவே இல்லை சரிங்களா. அடுத்து பாருங்கம்மா, இந்த டெஸ்ட் வந்து எதுக்கு அப்படின்னா, நம்மளோட இந்த நடுப்பகுதி, இந்த காதோட நடு பகுதியை செக் பண்ணுறதுக்கு தான் இந்த டெஸ்ட்டு. இதில் வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஒரு சத்தம் வந்து எப்படி உள்ளே போக வைக்கும் சரியா. இது வந்து பாப்பாவுக்கு வந்து நார்மலாக தான் இருக்குது. அடுத்து வந்து இன்னும் ரெண்டு டெஸ்ட் இருக்குது. இந்த டெஸ்ட் வந்து எப்படின்னா, அந்த காதில் இருக்க செல்ஸ் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம கேட்கறதுக்கு ரொம்ப முக்கியம். இதுலேயும் இது வந்து நரம்பு டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட்டு. இதுலேயுமே வந்து பாப்பாவுக்கு பிரச்சனை இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு ரெண்டு காதுலேயும் கேட்கும் திறன் கம்மியாக தான் இருக்குது. இப்போ பொதுவாக நாங்கள் செவித்திறன் நிபுணர் நாங்களாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 3 மாதத்தில் என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சிட்டு 6 மாதத்தில் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோம். இப்போ பாப்பாக்கு வந்து பிரச்சனை வந்து இங்கே இருக்குது, இதோ இங்கே இருக்குது. இங்கே பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம ஏதாவது மருந்து கொடுத்து நம்ம சரி பண்ணிடலாம். இங்கே பிரச்சனை இருக்குங்கிறனால நம்ம மருந்தெல்லாம் கொடுக்க முடியாது. இல்லைம்மா, நம்ம வந்து காது கருவின்னு ஒன்று இருக்குது, அது வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ பாப்பாவுக்கு வந்து 2 வயசு தானே ஆகுது. நீங்கள் வந்து பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, பிறந்ததுலேருந்து 3 வயசு வரைக்கும் இந்த பாப்பாங்களுக்குலாம் எப்படின்னா நரம்பு வளர்ச்சி ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம அந்த காது கருவி, அது வந்து ஹியரிங் எய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நம்ம கொடுத்து கொஞ்சம் வந்து செவித்திறன் பயிற்சி ஏவிடி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டெக்னிக்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பாப்பாவும் நார்மலாக எல்லாரும் மாதிரியும் பேசுவாங்க. நார்மல் ஸ்கூலுக்கும் நம்ம அனுப்ப வைக்க முடியும் சரிங்களா. அதில் வந்து பயன் இல்லைங்கிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து காது உள்ள இங்கே உள்காதில் வைக்க ஒரு கருவி இருக்குது. அது வந்து எப்படின்னா ஒரு ஒயர் மாதிரி இருக்கும். இந்த ஒயர் மாதிரி இதில் வச்சுருவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கேருந்து சத்தத்தை வாங்கி அப்படியே டைரெக்டாக நம்ம மூளைக்கு அனுப்பிச்சிரும் சரிங்களா. இதை வந்து நம்ம வந்து பாப்பா கொடுத்துட்டு அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வந்து செவித்திறன் பயிற்சியெல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பாப்பாவும் நார்மலாக எல்லார் மாதிரியுமே பேச முடியும் சரிங்களா. இன்னும் கவலைப்படாதீங்க, நம்ம வந்து கொடுத்து நம்ம பார்ப்போம். இந்த காது கருவி வந்து நம்ம கொடுப்போம், கொடுத்து 3 மாதம் பார்ப்போம். அப்போ பாப்பாவுக்கு வந்து அதில் பயன் இருக்கா, அவங்களால இந்த மற்றவங்க பேசுகிறதெல்லாம் புரிஞ்சிக்க முடியுதா அப்படின்னு பார்ப்போம். இல்லைன்னா நம்ம அந்த நான் சொன்ன உள்காதில் வைக்கிற கருவி, அதை வந்து நம்ம வந்து பார்ப்போம் சரிங்களா. இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாருமே செவித்திறன் ஆய்வாளர்களை போய் காட்டணுமா. அவங்க வந்து காதில் கம்மி, காது குறைபாடுல இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்சிட்டு சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகும் இல்லை? இப்போ அரசாங்கமே வந்து இலவசமாக காது கேட்கும் கருவியும் காக்லே இம்ப்ளான்ட் கொடுக்குறாங்க. அப்படிங்களா? இப்போ என் குழந்தைக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரமா கண்டுபிடிச்சனால தான் நல்லா காது கேட்குது, மற்ற குழந்தைங்களோட நல்லா சிரிச்சு சந்தோஷமா விளையாண்டுட்டு இருக்கா. இதை பார்க்க தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை பாப்பா பார்த்துருக்கேன்.